வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறிய இடைவேளைக்கு பிறகு அதாவது தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, மழை வெள்ளத்தால். ஸோ அந்த நிவாரணப் பணிகளுக்கு பிறகு பாஜக மறுபடியும் அவங்களுடைய பாத யாத்திரையை தொடங்கியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் நேற்று வந்து பாத யாத்திரையை அண்ணாமலை நடத்தியிருக்காரு. எனக்கு அண்ணாமலையுடைய பாத யாத்திரையை ரொம்ப பிடிப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொகுதிக்கு போனாலும் அந்த தொகுதியுடைய வரலாற்று ரீதியான முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் சொல்லிக்கிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நேற்று திருவாரூர் மாவட்டத்தில் பாத யாத்திரையா, திருவாரூர் மாவட்டத்தில் மிக ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்னா, கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில் வந்து இருக்குது. இந்த கூத்தனூர் சரஸ்வதி கோவிலை யார் கட்டினதுன்னா, ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு புலவர் பற்றி நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதாவது விக்கிரம சோழன், இரண்டாம் குலத்துங்கன், இரண்டாம் ராசராசன் இவங்களுடைய அவையில் கவிஞராக இருந்த யார் ஒட்டக்கூத்தர் வந்து கட்டின கோவிலா அந்த கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில். ஸோ அதை அண்ணாமலை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசா அவர்கள் வாழ்ந்த மண் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் குறித்து ரொம்ப புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு. நார்மலாக திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிறது திமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் அப்படின்னாலே திமுகவினர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. இப்போ பாஜக அது வந்து ஒட்டக்கூத்தர் வந்து அங்கே வந்து கட்டின கோவில் வந்து இருக்குது, ஊவேசா அவர்கள் வாழ்ந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டாக பாஜகவினர் சொல்லிக்கிருக்காங்க. ஸோ இதற்கு சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து இங்கே அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டாங்களோ பாஜகவுடைய தொண்டர்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து திமுகவுக்கு வந்த புதிய சிக்கல் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. என்ன, செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வந்து புழல் சிறையில் வந்து இருக்காரு, இருந்தாலும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துக்கிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த 6 மாதமாக எதிர்க்கட்சிகள் எதுக்காக மக்களுடைய வரி பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, அவர் சிறையில் இருக்கக்கூடிய நபரை எதுக்காக இவ்வளவு மாதமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பொன்முடி அவர்கள் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. 3 வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் அறிவிச்சிட்டாங்க. இப்போ தமிழக அரசாங்கத்துடைய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் அமைச்சர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் கரெக்டாக 5வது பிளேஸில் பொன்முடி அவர்களுடைய பேர் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அமைச்சர்களுடைய பட்டியலில் பொன்முடி அவர்களுடைய பேர் இன்னும் இருக்குது. பொன்முடி அவர்களுடைய அந்த இலாக்கா மட்டும் நீக்கப்பட்டு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ பொன்முடி அவர்களையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வைப்பதற்கு முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது. அதே அமைச்சர்களுக்கான அந்த பட்டியலில் 22வது பிளேஸில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் வந்து இருக்குது. அவருக்கும் இலாக்கா வந்து நீக்கப்பட்டு ஜஸ்ட் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. தலைமை செயலகத்தில் பொன்முடி அவர்களுடைய அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெயர் பலகையில் இலாக்காவை மட்டும் ஒட்டியிருக்காங்க, ஆனால் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எதுக்காக பொன்முடி அவர்களையும் இப்போ வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக கண்டினியூ பண்ணுறீங்க, அவர் ஊழல் வழக்கில் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ எதுக்காக அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இப்போ பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க. எதிர்கட்சிகளுடைய இந்த கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு முதலமைச்சர் அமைச்சரவை பட்டியலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களையும் பொன்முடி அவர்களையும் நீக்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை எண்ணூர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாவங்க, மிக்ஜாம் புயல் வந்துச்சுல, அப்போ அந்த மழை நீரோட எண்ணெய் கழிவுகள் வந்து கலந்துருச்சு. அப்போ ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க எண்ணூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள். இப்போ அடுத்த இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலை, அந்த தனியார் தொழிற்சாலையுடைய திரவ அமோனியா குழாயில் கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கசிவு காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் சிலருக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எண்ணூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழிற்சாலைகள் பாதுகாப்பாக இருக்குதா, அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனையை வந்து நடத்தணும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன் வச்சுக்கிறேன். இது மூணாவது டாப்பிக்கு. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், 21ஆம் தேதி காங்கிரஸுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காங்கிரசுடைய தொண்டர்கள் பாரத் ஜோடோ யாத்திராவுடைய செகண்ட் ஃபேஸை வந்து கேட்குறாங்க. சவுத்து டு நார்த்து
பாரத் ஜோடோ யாத்திரை முடிஞ்சிருச்சு, இப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட்டை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார். இப்போ காங்கிரஸ் அஃபிஷியலாக பாரத் ஜோடோ யாத்திராவுடைய செகண்ட் ஃபேஸை வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா பாரத் நியாய யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் பாரத் நியாய யாத்திரா அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெறும். மணிப்பூரிலிருந்து மும்பை வரை பயணம், ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, மணிப்பூர் டு மும்பை வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணமாக பாத யாத்திரையாக நடந்து செல்வார் அப்படின்னு காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுச்சேரி கவர்மெண்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி வந்து நடந்துக்கிருக்கு. இப்போ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அரசு பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை வந்து இந்த 2024 கல்வி ஆண்டு முதல் அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இந்த போட்டித் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பல சர்வே முடிவுகள் சொல்லுது. ஸோ அப்போ அரசு பள்ளிகள்லையும் சிபிஎஸ்இ அதற்கான பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிபிஎஸ்இ ஸ்கூலில் போய் படிக்கிறது ரொம்ப சிரமம், ஏன்னா அந்தளவுக்கு பொருட் செலவு ஆகும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையே தரமான ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் 2024 முதல் அமலுக்கு வருது. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆவது 12ஆவது பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி விருப்ப பாடமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ புதுச்சேரி கவர்மெண்ட்டுடைய இந்த அறிவிப்புக்கு சோசியல் மீடியாவில் பல பேர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.